யாழில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் தடுப்பூசி. பெண்ணொருவர் பகிரங்க குற்றச்சாட்டு. பெரும் சமருக்கு தயாராகும் ரணில், செப்டம்பரில் உறுதியேற்பு. கிழக்கில் ஆட்சி அமைக்க பிள்ளையான் தரப்பு பிரயத்தனம். ஊடகவியலாளர் நிலக்சனின் 14 ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு. புதிய அரசியல் மாற்றம் அவசியம், அழைப்பு விடுக்கும் மங்கள சமர வீர. தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனை கட்டாயமாக்குவது குறித்த சட்டங்கள் அறிமுகம். கொத்தலாவில் சட்டமூலத்திற்கு எதிராக திருகோணமலையில் போராட்டம். யாழில் இளைஞர் கடத்தப்பட்ட விவகாரம். போலீஸ் உப பரிசோதகர் உள்ளிட்ட 5 இடமாற்றம். ஆதி தமிழ்குடிக்கு ஏற்பட்ட அவலம், கொந்தளிக்கும் சீமான். யாழ்ப்பாணம் சென்ட் யோன்ஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட தடுப்பூசி மையத்தில் எனக்கு 2 கைகளிலும் ஒரே நாளில் தடுப்பூசி போட்டார்கள் என தடுப்பூசியை பெற்ற வயோதிப பெண் தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை அவரது வீட்டில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே தனக்கு 2 தடுப்பூசிகள் மாறி மாறி 2 கைகளிலும் போடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தடுப்பூசி மையத்தில் எனக்கு ஒரு கையில் தடுப்பூசி ஏற்றப்பட்ட நிலையில் எனக்கு ஊசி போட்டவர் அதன் பின்னர் யாரோ ஒருவருடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார். நான் போகலாமா என அவரிடம் 2 தடவைகளுக்கு மேல் கேட்டேன். அவர் பதில் சொல்லாமல் தொலைபேசியில் பேசிக்கொண்டே சென்றார். நான் அவ்விடத்திலேயே இருக்க அங்கு வந்த இன்னொரு உத்தியோகத்தர் அம்மா கையை காட்டுங்கள் என்று கூறியபடி இன்னும் ஒரு தடுப்பூசியை மறுகையில் போட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றும் வகையில் 75 திட்டங்களை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 75வது சம்மேளனம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான உறுதியை அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பெற்றுக்கொள்ளவுள்ளனர். அன்றைய தினத்திலிருந்து ஆட்சியை கைப்பற்றும் திட்டங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆரம்பிக்குமாறு ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையின் தேசிய அரசியலில் 2024 ஆண்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரும் சமராகவே அமையப் போகின்றது. இந்த தேர்தலை மையப்படுத்தி பிரதான கட்சிகள் அனைத்தும் பல வியூகங்களை வகுத்து வருகின்றன. இதேவேளை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி புதிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதுடன் பல தரப்புடன் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் அரசின் மீதான நம்பிக்கையை அதிகரித்து அதனூடாக ஆட்சியமைக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த சிறிய கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார். குறித்த சந்திப்பின் இறுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கப்படும் போது பலம் வாய்ந்த தமது கட்சியின் தலைமையின் கிழக்கில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் எனும் தூர நோக்கில் தாம் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சகாதேவன் நிலக்சனின் 14 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றது. நினைவேந்தல் நிகழ்வில் நிலக்சனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிந்து மலரஞ்சலி செலுத்தி சுடரேற்றப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஊடக வழங்கல் பயிற்சி மையத்தின் ஊடக கற்கை மாணவனும் சாரளம் சஞ்சிகையின் ஆசிரியரும் யாழ் மாணவ பேரவையின் முன்னாள் தலைவருமான சகாதேவன் நிலக்சன் 2007 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 திகதி அவரது வீட்டில் இருந்த வேளை அவரது வீட்டிற்கு அதிகாலை 5 சென்ற ஆயுததாரிகள் நிலக்சனை வெளியே அழைத்து அவரது பெற்றோர்கள் முன்னிலையில் சுட்டு படுகொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்தில் உள்ள ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் முழுமையாக தோல்வி கண்டுள்ள நிலையில் பெரும்பான்மைவாதமற்ற மூவினங்களையும் ஒன்றிணைத்து இலங்கையர்களாக நாட்டை மீட்டெடுப்பதற்கான புதிய அரசியல் மாற்றம் அவசியம் என முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள அரசியல் கலாச்சாரத்தின் மீது மக்கள் வெறுப்படைந்து விரக்தியுற்ற நிலையில் நாடு பாதாளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை தொடர்வதை தடுத்து நாட்டை மீட்டு எடுப்பதற்கு மூவினங்களையும் சேர்ந்த இளைஞர் இலங்கையர்களாக அணிதிரள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
தற்போதைய நிலையில் நாடு பாதாளத்தினை நோக்கி விழுந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் ஆளும் கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். இவ்வாறானதொரு நிலையில் எதிரணிகள் வெறுமனவே ராஜபக்ஷ தரப்பினருக்கு எதிராக ஒருங்கிணைவதால் எவ்விதமான பலனும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே அரசியலுக்கு அப்பால் நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு அனைத்து சமூகத்தினரும் ஐக்கியப்பட வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனை கட்டாயமாக்குவது குறித்து சட்டங்கள் அறிமுகம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர்களை கண்டறியும் நோக்கில் நாடுதழுவிய ரீதியில் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் சட்ட உருவாக்கத்திற்கான அடிப்படையாகவே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர்கள் பற்றிய கணக்கெடுப்பு நடத்துமாறு ஜனாதிபதி அண்மையில் பணிப்புரை விடுத்திருந்தார். பல்வேறு காரணிகளினால் சிலர் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத நிலைமை காணப்படுவதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான ஓர் பின்னணியில் கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதனை கட்டாயமாக்கும் வகையில் ஒரு சட்டத்தை அறிமுகம் செய்ய அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை மடத்தடி சந்தியில் கொத்தலாவல சட்டமூலத்திற்கு எதிராக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொத்தலாவல சட்டமூலத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மடத்தடி சந்தியில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்ட பேரணி வடகரை வீதியூடாக திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்து அங்கு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் நாட்டின் தலைவர்களது முகமூடிகளை அணிந்து ஆடைகளை குறிக்கும் வகையில் வேடமிட்ட சிலர் பிரேதப்பட்டி ஒன்றில் ஏந்தியவாறு குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அரசானது குறித்த சட்டமூலத்தினை திருத்தி இலவச கல்விக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அவர்கள் அவ்விடத்தினை விட்டு கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. கோப்பா இளைஞர் ஒருவரை வானில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் உப பரிசோதகர் உள்ளிட்ட 5 உத்தியோகத்தர்கள் இடமாற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் உள்ளக விசாரணையில் தலையீடு செய்வதை தவிர்க்கும் வகையில் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த லியனகேயின் உத்தரவில் குறித்த ஐவரும் வெவ்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றப்பட்டுள்ளனர். கோப்பாய் போலீஸ் பிரிவில் கடந்த வியாழக்கிழமை கயஸ்ரக வானில் வந்து போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடையில் இருந்த கும்பலொன்று இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று சித்திரவதை புரிந்து கைத்துப்பாக்கியால் தாக்கி வீதியில் வீசிவிட்டு சென்றனர். இந்த சம்பவத்தில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான இளைஞனால் யாழ்ப்பாண மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வசிப்பிடங்களிலேயே நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்தி தருமாறு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அரும்பாக்கத்தில் உள்ள ராதாகிருஷ்ணன் நகரில் குடியிருப்புகளை இடித்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்ட ஆதிக் தமிழ் குடியினரை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்கள் துயரில் பங்கெடுத்த சீமான் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் வரை துணை நிற்பேன் என உறுதியையும் அளித்துள்ளார். இதன்போது ஆளும் திமுக அரசின் அதிகார போர்க்கினால் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் தொன்று தொட்டு வாழ்ந்து வந்த வசிப்பிடத்திலிருந்து ஆதி தமிழ் குடியினரை அப்புறப்படுத்துவதா, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே இக்கொடுஞ்செயலில் ஈடுபடுவதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.